வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் இவ்வளவு மனிதர்களுடைய மனங்களும் எண்ணங்களும் அடிக்கடி மாறிக்கொண்டே இருந்தாலும் மகர ராசியில் பிறந்த உங்களுடைய மனதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. மாறாத மனம் படைத்த மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு மாறப்போகின்ற வாழ்க்கையினுடைய பலங்களை பற்றி பார்க்கப் போகிறோம். வருகின்ற ஏப்ரல் மாதத்திற்குள்ளாக சுபகிரகமான குரு பகவான் மூலமாக உங்களுக்கு நடக்கப் போகின்றவை, நீங்கள் செய்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், செய்யக்கூடாதவைகள் என அனைத்தையுமே தெளிவாக பார்க்கப் போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆலன்ற ஆப்ஷன் தெரியும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த குரு பகவான், ஏன் குரு பகவான் மெயினாக பார்க்கணும்னா, சுபகிரகம் ஒரு நல்ல கிரகம், அதுதான் இந்த குரு பகவான். அவருடைய பெயர்ச்சி என்பது ஏப்ரல் மாதம் நடைபெறப் போகுது. இப்போ எங்க இருக்கிறாரு குரு பகவான்? இப்பொழுது மீன ராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். அவர் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி மீனத்திலிருந்து மேசத்திற்கும் மாறிவிடுகிறார். உங்களுடைய மகர ராசியை பொறுத்தவரை 3ஆம் வீட்டில் அமர்ந்திருந்த அந்த குரு பகவான் அடுத்து மேச ராசியான 4ஆம் வீட்டுக்கு சென்று விடுகிறார். ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுது? இந்த 4 மாதம், அதாவது டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த 4 மாத காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்கப் போகின்ற பலன்கள், குறிப்பாக இந்த 3ஆம் வீடு என்பது தைரிய வீரிய விஜயஸ்தானம், காரிய வெற்றி நிலை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். ஸோ இந்த ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் இளைய சகோதர சகோதரிகளால் சில நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும். அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை நீங்கள் செய்தே ஆக வேண்டும். அவர்களுக்கு திருமண தடை இருந்தால் அது நீங்கள் திருமண யோகங்கள் நடைபெறும். இதனால் வீடுகளில் சுபகாரியம் நடக்கும், உறவுகளுடைய ஒற்றுமை பலப்படும். இந்த 4 மாதத்துக்குள்ளே நடக்கக்கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 2வது, சிறுதூர பயணங்கள், நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் நடைபெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. அதேபோல் புதிய வண்டி வாகன எச்சரிக்கைகள் ஏற்படலாம். புதிய வண்டி வாகனம் வாங்குறோம்னு நினைக்கிறவங்க தாராளம் வாங்கலாம். அதுபோல் மகரத்திற்கு 12ஆம் வீடுனா தனுசிற்கு இந்த குருவான் அதிபதியாக இருப்பதால், ஸோ ரெண்டு பேருக்குமே அவர் அதிபதியாக இருக்கிறார், அதாவது தனுசுக்கும் சரி மீனத்துக்கும் சரி. ஸோ மகர ராசியிலிருந்து 12ஆம் வீடான தனுசுக்கும் 3ஆம் வீடான மீனத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார். ஸோ அதனால் அந்த சொந்த வீடு கட்டுறது வாங்கிறது போன்ற முயற்சிகள் வெற்றியடையும், பலித்தமாகும். வெளிநாடு சம்பந்தமான யோக வாய்ப்புகள் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. மேலும் நீங்கள் தவறாமல் செய்யக்கூடிய விஷயங்கள், அதாவது மீனத்தில் இந்த குரு அமர்ந்திருக்கும் போது நேரடி 7ஆம் பார்வையாக கன்னியை பார்க்கிறார். உங்களுடைய மகரத்திற்கு அது 9ஆம் வீடு. அப்போது தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு என்ன செய்ய வேண்டும் அதை செய்து கொள்ளுங்கள். தந்தையின் மூலமாக சில நன்மைகள் நடைபெறும். மேலும் உங்களுக்கு ஒரு லைஃப்பில் ஒரு ப்ரொமோஷன், சம்பள உயர்வு அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு யோக வாய்ப்புகள் இருக்கிறது. அதேபோல் 5ஆம் பார்வை, குருவானுடைய 5ஆம் பார்வை கடகத்தில் பதிகிறது, மீனத்திற்கு அதாவது மகரத்திற்கு அது 7ஆம் வீடு. அதனால் திருமண தடை நீங்கிவிடுது. ஸோ திருமண தடை நீங்கி திருமண யோகங்கள் நடைபெறும். அடுத்து இந்த குருவானுடைய 9ஆம் பார்வை விருச்சிகத்தில் பதிகிறது, உங்களுடைய மகரத்திற்கு அது 11ஆம் வீடு லாபஸ்தானம். ஸோ அதில் விடுகிறதுனால லாபம், பண வரவு உங்களுக்கு வரப்போகுது. பண வரவு சம்பந்தமான விஷயங்களில் திருப்திகரமாக உங்களுக்கு இருக்கும் இந்த 4 மாதத்தில், சரிங்களா? இதில் எல்லாமே எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஸோ ஏப்ரல் மாதத்துக்குள்ளே இந்த பலங்கள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமான முறையில் கட்டாயமாக நடந்தே தீரும். ஸோ இந்த வாய்ப்பை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி அடுத்து எப்படி இருக்குங்கிறத அடுத்தடுத்த பதவிகளை தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.